வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஆமாம், டின்னர் ரெசிபியை தான் பார்க்க போகிறீங்க. வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும். இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாம் போட போகிறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெட் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். அந்த பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரெட் பாஸ்தா பண்ணுறக்கு பாஸ்தா இந்த மாதிரி பாஸ்தா 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 தக்காளியை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெங்களூர் தக்காளி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஓரியோகானோ எடுத்து வச்சுருக்கேங்க. ஓரியோகானோ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி இட்டாலியன் சீசனிங் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். ஹாட் அண்ட் ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி சால்ட் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கடாய் வச்சு அந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பாஸ்தா எடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்தாக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் இப்போ ஒரு கடாய் எடுத்து அந்த பாஸ்தாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 கப் பாஸ்தானா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், நம்ம வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து அந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். வெந்து வரும்போது நல்லா பாயில் ஆகி வரும்போது முன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வருங்க. இப்போ நான் எடுத்து வச்சு இந்த 1 கப் பாஸ்தாவையும் ஆட் பண்ணி அந்த சால்ட்லேயும் அந்த எண்ணெயிலையும் போட்டு அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இது வெந்திருக்கு. நல்லா பாருங்கள், கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்ங்க. இப்போ நான் காமிக்கிற பார்த்தீங்களா, இந்த ஸ்பூனில் 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கீங்க. அதே கடாய் வச்சு தான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்சுருந்தேன் அந்த 2 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா வதக்குறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போய் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1/1 நம்ம எடுத்து வச்சுருந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சால்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஆனியன் நல்லா வதங்கும். நல்லா வதக்கிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கிடும், ஃப்ரை ஆகிடும். ஸோ அதனால் தான் ஃபஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டை போட்டு நல்லா ஆனியனை வதக்குனதுக்கப்புறம் 1/1 ஆட் பண்ண போகிறேங்க. இது நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்க மிக்சியில், அதை ஆட் பண்ணுறேன். 5 தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன் மிக்சியில், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் அதை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் அதை ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கிளியராக கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோகன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோகன் 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சீசனிங் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கொதி வர வர அளவுக்கு வச்சுக்கோங்க. இது நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆகணுங்க. ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா கெட்டி ஆகிடுங்க. நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணுங்க, அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு அந்த அளவுக்கு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி அந்த இதோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெட் பாஸ்தா ரெடி. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. அதுதான் நான் பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கு இல்லைங்க, டெம்ப்டிங்காக இருக்குல்ல. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக வந்திருக்குங்க, நான் போய் சொல்ல. நீங்களும் இந்த ரெசிபி அந்த டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்தா மட்டும் இல்லாமல் மேக்ரோனியோ எப்படி பண்ணுறதுங்கிறது காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க, இந்த மேக்ரோனி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். மேக்ரோனி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறது காமிச்சிக்கலாம். மேக்ரோனினாவே
பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோனிக்கு நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க மேக்ரோனி செய்கிறக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள்ஸ்பூனுங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கெச்சப்பும் சாஸும் மட்டும்தான் 1 டேபிள்ஸ்பூன், அதாவது ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸும் கெச்சப்பும் மட்டும்தான் 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே 2 டேபிள்ஸ்பூனுங்க. இந்த மேக்ரோனிக்கு கெச்சப்பும் சாஸ் மட்டும்தான் 1 டேபிள்ஸ்பூனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரியோகேனோ, இட்டாலியன் சீசனிங் எல்லாமே 2 டேபிள்ஸ்பூனுங்க. ஓரியோகேனோ, இட்டாலியன் சீசனிங் எல்லாமே 2 டேபிள்ஸ்பூன். இப்போ இதெல்லாம் வச்சு நான் எப்படி பண்ணுறேங்கிறது காட்டுறேன். இந்த மேக்ரோனி பண்ணுறது எல்லாமே என்னென்ன வேணுங்கிறத காமிச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு அதே கடாயை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. 2 கப் மேக்ரோனிக்கு நான் காமிச்சிருந்த வீடியோவில் காமிச்சிருந்த 2 கப் மேக்ரோனிக்கு 3 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதே மாதிரி தான் பாஸ்தாக் பண்ண மாதிரியே தான் 1/4 டேபிள்ஸ்பூன் ராக் சால்ட் ஆட் பண்ணுறேங்க. அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், நீங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பாயில் ஆகி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், 1/4 டேபிள்ஸ்பூன் ராக் சால்ட்டும் 1 டேபிள்ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த மேக்ரோனி எல்லாம் அந்த தண்ணியில் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 2 கப்பையும் ஆட் பண்ணுறேங்க. அந்த தண்ணியில் ஆட் பண்ணி அது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேங்க. அப்போ தான் அந்த சால்ட்லேயும் அந்த எண்ணெயிலையும் பட்டு ஆயிலோ வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வேகணும்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணுங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் காமிச்சிருக்கேன், நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா பாருங்களேன், உதிரியாக வந்திருக்கு. அதையும் நான் காமிச்சிருக்கேன், நல்லா ஒன்றோட ஒன்று உதிரியாக வந்திருக்கு ஒட்டாமல். இப்போ அதை எப்படி தாளிக்கணுங்கிறது காட்டுறேன். அதே மாதிரி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய்ங்க, நான் காமிச்சிருக்கிற ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன், பெருசு இல்லைங்க, சின்ன டேபிள்ஸ்பூன் தான். சின்ன டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில். ஊற்றிட்டு ஒரு பேருக்கு கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேங்க, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் இதுக்கு. அதே மாதிரி ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸை ஆட் பண்ணி நான் நல்லா வதக்க போகிறேன். ஆனியன்ஸை நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா அதே மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அந்த ஆனியனை நல்லா வதக்கணுங்க. அப்போ அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1 பை 1 ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் இல்லைங்க, சாரி, 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 கப் மேக்ரோனி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, அதை 1 பை 1 ஆட் சொன்னதுனால 2 டேபிள்ஸ்பூன்னு சொல்ல மறந்துட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 கப்புக்கு 2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதையும் நல்லா அந்த ஆனியன்ஸோடு மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க, 1 பை 1 எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஓரியோகேனோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் சீசனிங், இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். இது மூணுமே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க, மேக்ரோனிக்கு தேவையான அளவு உப்பு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாயில் ஆகிற சமயத்துலையும் 1/4 டேபிள்ஸ்பூன் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உப்பு பத்தலைன்னா நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மேக்ரோனி ஆட் பண்ணுறேங்க. எங்கே நீங்கள் சாஸையும் கெச்சப்பையும் ஆட் பண்ணலேன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம், மேக்ரோனி போட்டதுக்கப்புறம் தாங்க இதில் வந்து நான் சாஸையும் கெச்சப்பையும் ஆட் பண்ணுறேன். பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட் பண்ணியிருப்பேன், பட் மேக்ரோனியில் மேக்ரோனி போட்டதுக்கப்புறம் தான் நான் கெச்சப்பையும் அந்த 1 டேபிள்ஸ்பூன் சாஸையும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் தான், அதாவது சாஸும் கெச்சப்புமே 1 டேபிள்ஸ்பூன் தான். சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெச்சப் 1 டேபிள்ஸ்பூன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா இந்த மேக்ரோனிக்கு நீங்கள் தக்காளியை சின்ன சின்னதாக பொடி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எவ்வளோ கப் எடுத்துருக்கீங்களோ அதையும் போட்டுக்கலாம். நான் தக்காளி ஆட் பண்ணல. வேணும்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி பாஸ்தாக் போட்ட மாதிரி தக்காளி அரைச்சும் ஊற்றி பண்ணலாம். உங்களுக்கு தக்காளி வேணாலும் தக்காளியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மசாலா மேக்ரோனிங்கனால அது உங்கள் இஷ்டம்தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் மேக்ரோனி. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இது.
இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.